உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். குரு பகவானுடைய அதிசாரம் எப்போ நடக்குது, அது என்ன டேட், அதனால டீட்டெயில்ஸை நாம் தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுடைய அதிசாரம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசி அவிட்டம் 2வது பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்டம் 3வது பாதத்திற்கு குரு பகவான் அதிசாரம் செல்கிறார். ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் ஏறக்குறைய 72 டேஸ், ஆல்மோஸ்ட் 72 நாட்கள் கும்பத்தில் தன்னுடைய அதிசார பயணத்தை மேற்கொள்கிறார். ஸோ எண்ணி வரலும் இது பயணம் நடைபெறுகிறது டிராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிராவலுடைய எண்டு டேட் வந்து June 16. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் June 16 முடிய இது நாள் வரையில் கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். கவனம் தேவை கடகராசி நேயர்களே. நிச்சயமாக உங்களை நான் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக கடகராசி நேயர்களே ஒரு மிகுந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு, ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிறகு, இப்போதான் இந்த ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்திலிருந்து தான் கடகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எழுந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிஸ்னஸில் ப்ராப்ளம்கள் இருந்திருக்கும், தொழில் எதிரிகள் இருந்திருப்பாங்க, தொழிலில் போட்டிகள் இருந்திருக்கும், உங்களை கவுக்கிறதுனே 4 பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த ஜனவரி மாதத்தில் இருந்தது 2021 பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்டு டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும், ஃபண்டு ரொட்டேஷன் இருந்திருக்கும், பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 4 மாதம்தான், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம்தான் ஆகுது திரும்பவும் அதற்கான திரும்பவும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதிக அக்கறை கவனம் தேவை கடகராசினியர். ஸோ உங்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம். எப்பவுமே இருக்கிறது என்ன உண்மையோ அதை மட்டும்தான் நாம சொல்லுவோம். நிச்சயமா தேவையில்லாத தனயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு என்பது நம்மளுடைய வேலை இல்லை. ஸோ 7ல் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாகவே குரு பகவான் முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம், முழுமையான நன்மையை செய்யக்கூடியவர் குரு பகவான். அதே போல பணங்காசுக்கு அதிபதியாக தனகாரகனாக விளங்கக்கூடியவர், முழுமையான மங்கள சுபங்களை எப்படி பெறுகிறாரோ அதே போல முழுமையான செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அப்படி மிகுந்த சுபத்துவம் அடைந்த ஒளிமயமான அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவது, அதிசாரம் பெற்று மறைவது என்பது இப்பத்தான் கொஞ்சம் புலச்சி ஆஸ்பத்திரியிலிருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ரீசெக்அப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இது காட்டுது. ஆகவே கடகராசி என்பவர்களே, இந்த குரு பகவானுடைய அதிசார காலமாகிய April 5 முதல் June 16 வரைய உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். முதல்ல தொழில் துறையை பொறுத்தவரையில், ஸோ பிஸ்னஸ், நீங்கள் தொழில் துறையை பொறுத்தவரையில் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தான் வர்த்தகமாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஃபினான்ஸ், அந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு தனிநபர் கம்பெனியாக இருக்கலாம், 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், 3000 பேர் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். ஸோ அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய, கோல்டு ஷோரூம்ஸாக இருக்கட்டும், காரு டூ வீலர் ஷோரூம்ஸாக இருக்கட்டும், இனி அந்த மாதிரி ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையிலே உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதே சமயம் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்குறதா, ஒரு லோனுக்கு அப்போ ட்ரை பண்ணுறேன், ஒரு பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அங்கேருந்து அந்த லோன் வந்ததுனாக்கன்னா இந்த கடனை அடைச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள்.
அதே போல புதிய முதலீடுகள் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட கடகராசி அன்பர்கள் நிறையவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. நிச்சயமா அது லேண்டா இருக்கலாம், ஒரு நியூ ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உள்ள வந்து எனி ஒன். ஸோ உங்க பிசினஸுக்காக ஜாப் நல்லா இல்லை, அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் காலில் வச்சிருப்பீங்க. அதே போல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட ஏழாம் பாபு சம்பந்தப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றேன், இல்ல மாமாவோட சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்றது, அதுக்கான முதலீடுகளை செய்வது. ஸோ இந்த மாதிரியான தொழில்துறையை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்க, நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அது திரும்ப வரும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா அது தவறு. ஸோ ஹெல்பிங் பைட்டு இந்த இடத்துல வந்து பண வரவு சம்பந்தப்பட்ட இடத்துல அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கணும், இந்த பணங்காசு சம்பந்தம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் தான் அப்படி இருக்கும், ஆனால் வேலை வாய்ப்பு அடிமை தொழிலை பொறுத்தவரையில் ஏன்னா வேலை செய்யக்கூடிய கை அந்த சம்பளம் வாங்கக்கூடிய கை இப்படி இருக்கும், கொடுக்கக்கூடிய கை முதலாளியுடைய கை மேலே இருக்கும், அப்போ கீழே வாங்கக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸோ ஜாபை பொறுத்தவரை ஜாப் கேரண்டி இருக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்கிற இடத்துல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களை பற்றி நான் கடகராசிக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வேலை போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு 2 மாதத்தில் இந்தியா நான் வந்தே ஆகணும், அப்புறம் எனக்கு விசா இங்கே கிடைக்காது, அப்போ நான் ஊருக்கு வந்துட்டால் திருப்பி என்னால் இங்கே வர முடியாது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்லாம் ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும், வேலை கிடைக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ உங்களை பற்றின தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ் அங்கே மெயில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு, உங்களை பற்றின ஹையர் ஆஃபீஸர் வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட கடகராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ பையர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் கேட்டிங்கனாக்கா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும். குறிப்பாக கடகராசி நேர்களை நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும், உங்களுக்கு எப்பொழுதுமே மனசில் ஒரு பயம் இருக்கும், 8ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் அங்கதான் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டும். 7க்குடையவன் 7ங்கிறது கண்டக சனி, ஒரு பக்கம் கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு, அப்ப சனி பகவானுடைய கண்டம்னா என்னங்க, தப்பிச்சு பிழைக்கிறது, அதுதான் விழுந்து எழுந்துக்கிறது, அதுக்கு பேர் தான் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு பக்கம் கண்டக சனி, இன்னொரு பக்கம் 8ல மறையக்கூடிய குரு பகவான், 6க்குடையவன் 8ல மறைகிறார். ஸோ இதையும் நீங்க ஒரு மனசில் வச்சுக்கணும். அப்போ 6ஆம் அதிபதி 8ல மறைகின்ற பொழுது அது ஒரு சுபத்துவம் பெறுகிறார். ஸோ இது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு போய் இடத்துல மறைவது என்பது கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல ஒரு சுபத்துவத்தை உங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஸோ எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்குமே ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட், ஸோ உங்களுடைய ஆரஸ்கோப்பில் வந்து கிரகங்கள் அல்லது கோச்சாரங்கள் நல்ல தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில்துறையும் சிறப்பானதாகவே இருக்கும். அப்படி இல்லைனாதான் அது ஒரு மந்த நிலை, ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், கடகராசிக்கு எதெல்லாம் ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு தொழில் யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களா, தொழில் போட்டிகள் இருக்கா, தொழிலில் எதிரிகள் இருக்கா, நமக்கு எதிராக யாராவது செலவு பண்ணுறாங்களா, வேறு ஏதேனும் மந்திர மாந்திரிகங்கள் செய்கிறாங்க, அந்த மாதிரி 8ஆம் பாவம் 6-8 சம்மந்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தவாறான மந்திர மாந்திரிகங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு மன பயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 6-8 சம்பந்தப்படுகின்ற பொழுது கடகராசினியர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கோ இல்லை ஹெல்த் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் கடகராசி அன்பர்களே 6க்குடையவன் 8லே மறைந்து,
சோ எட்டாம் மறைகின்ற பொழுது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த விரயஸ்தான அதிபதி தான் உங்களுக்கு கலைக்கு சினிமா துறைக்கு அதிபதியாக விளங்குகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தடைகள் விலகும், உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கடகராசி சினிமா துறையை சார்ந்த கடகராசி என்பர்களே இந்த ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய முதலீடு போட வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க உங்களுடைய ஆரோஸ்கோப் கொடுத்து நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல போடலாமா, இது இவர் பேர்ல போடலாமா, இந்த இடத்துல இவர் ராசியா இருப்பாரா, இந்த என்னுடைய பணத்துக்கும் இவருடைய ராசிக்கும் ஒத்து வருமா, இவரை நம்பி நாங்க செலவு பண்ணலாமா, இந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ந்து அதன் பிறகு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய பணம் வீணாகாது. அதே போல அரசியலை சார்ந்த கடகராசி நேயர்கள் அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆறு கூடியவன் எட்டிலே மறைகிறார். அப்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி பட்டம் அந்தஸ்து அதோடு மல்ல தனவரவு பணவரவு உங்களுக்கு தேடி வரும். அதே போல டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ இந்த நாலு செக்ஷனுமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் கவர்மெண்டோட டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக அந்த டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், ஸோ கவர்மெண்டுடைய பர்மிஷன் பர்மிட்டு அப்ரூவல், ஸோ அல்லது கவர்மெண்டோட ஸ்டாஃபுடைய அப்ரூவல், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த கவர்மெண்டோடைய அப்ரூவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லைசன்ஸ் கிடைக்கிறதா அல்ல வந்து பர்மிட் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிதான். ஸோ வந்து அதுல இருந்து வரக்கூடிய வம்பு கேசஸ் அதோ ஆர்குமெண்ட்ஸா இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய முடக்கம் அதுக்கு காரணம் செய்வன தோஷங்களோ அல்லது வந்து எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இருக்குமே, ஆனால் இடதோஷங்கள் நிறைய இந்த பூமி சார்ந்த பிசினஸ் பண்றதால உங்களுக்கு இடதோஷங்கள் இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்களும் நிச்சயமா அந்த பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தாலுமே கூட செவ்வாய் ராகு தொடர்பு, அதே போல உங்களுடைய ராசிநாதனுடைய தொடர்பு, இவையெல்லாம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ஏதேனும் மனக்கசப்புகள், ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு வேலை செய்கிறது. ஆகவே கடகராசி என்பர்களே நடைபெறக்கூடிய இந்த குருவுடைய அதிச்சாரம் கடகராசிக்கு நல்ல நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இந்த குரு அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் என்ற ஒன்றை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் சென்னை தாம்பரத்திலே வைத்து குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த ஹோமம் அடியேன் செய்து வைக்கிறேன். ஸோ கடகராசி என்பர்களுக்கு எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி பிரச்சனைகள், மனக்கசப்புகள், ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, அதே போல உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், தொழிலில் மந்தநிலை இருப்பது, தடைகள் விலகுவது, ஸோ அதே போல தொழில் போட்டிகள், எதிரிகளை அடக்குவது, இது போல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அதிசார ஹோமத்திலே நீங்கள் பங்கு கொண்டு நல்ல குருவுடைய நற்பலன்களை சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஸோ இந்த பிராயசித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் கம்பெனிக்காகவோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்க்காகவோ அல்லது உங்கள் குடும்பத்துக்காகவோ அல்லது உங்கள் இண்டிவிஜுவலுக்காகவோ நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு உதர கரணால் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும் அல்லது வந்து ராமேஸ்வரில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம்.
அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல எல்லா விதமான ஹோமங்கள் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமா அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆலய கும்பாபிஷேகம் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், திருமணங்கள் நடத்துறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.